ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷம்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான டிஷ் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்லி சீஸ் கார்ன் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஒரு கப் கார்ன் வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எதுவும் சால்ட் பெப்பர் எதுவுமே இல்லை. தென் ஒரு 2 சில்லிஸ் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் பட்டர் வந்து கொஞ்சம் இந்த ப்ரெட்டுக்கு கோட்டிங் கொடுக்குறக்காக. இது வந்து சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் டொமேட்டோ சாஸோ கெச்சப்போ எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல இந்த ஒரு கப் கார்னில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கட் பண்ணி வச்ச க்ரீன் சில்லிஸை போட்டுடலாம். க்ரீன் சில்லிஸ் போட்டுட்டோம். போட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எவ்வளோ சால்ட் நம்மளுக்கு வேணுமோ கொஞ்சம் தேவையான சால்ட் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். இது கூட வந்து இப்போ பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ எவ்வளோ பெப்பர் நமக்கு தேவையோ கொஞ்சம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சில்லி போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக இதில் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு தவால வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பட்டர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெட்டை வந்து நம்ம இதில் இது மாதிரி வச்சிடலாம். கொஞ்சம் எல்லா பட்டரும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஒரு 2 ப்ரெட்டில் மட்டும் நம்ம டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா கெச்சப் போடுறோம். ஸோ இதில் ஒரு 2 ஸ்லைஸில் மட்டும் நம்ம போடலாம். எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 2 ப்ரெட்டில் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா இதில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அடுத்தது மீதி இருக்கிற இந்த 2 ஸ்லைஸில் வந்து இந்த கார்ன் சில்லி போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும். கார்ன் அண்ட் சில்லி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், பெப்பர் சால்ட் இதெல்லாம். ஸோ இதை வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் ரெண்டுமே ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம துருவி வச்ச சீஸை வந்து போடணும். ஸோ இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் போடுங்க சீஸு. தென் இந்த ப்ரெட்டு மேலேயும் போடுங்க. ரெண்டு மேலேயும் போட்டுடணும் நம்ம. இப்போ நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் மேலேயுமே சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ப்ரெட்டை வந்து அப்படியே இது மேலே போட்டுடலாம். போட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஸ்லைஸை இது மேலே போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த சீஸ் என்ன ஆகும்னா, நல்லா மெல்ட் ஆகி 2 ப்ரெட்டும் அப்படியே ஒரு ஸ்டிக்கியாக ஆகிடும். ரெண்டுமே ஒட்டிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் இதை வந்து அப்படியே ஹீட் பண்ணலாம். ஸோ சில்லி சீஸ் கார்ன் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தி கூட. ஸோ வீட்டில் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹைஜீனாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.